இறை பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இறைவனின் ஆசிரியர் மரலும் உங்களோடு நிறைவாய் தங்கட்டும் என்று நமது தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருநத்த பெருவிழாவை சிறப்பிக்கிறது என்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வரை உள்ள இறைமத்துக்கள் என்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து பகிர்வே வாழ்வின் நிறைவு அன்பார்ந்தவர்களை ஆண்டவர் இயேசு தன்னை இந்த உலகத்திற்காக நம் ஒவ்வொருவருக்காகவும் பகிர்ந்து கொள்ளுகிறார் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இவர் தனது திருவுடல் இரத்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக நம்முடைய வாழ்வுல எப்படி இவர் நம்மோடு கலக்கிறார் என்கிறதை பற்றி தியானிக்க இன்றைய இறை வாசகங்களுக்குள் நுழைவோம் அன்பார்ந்தவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணேற்பு அடைவதற்கு முன்னால் தன்னுடைய திருத்தூதர்களிடம் இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற செய்தியை அவர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார் ஆனால் இந்த உலகம் முடியும் வரை இந்த திருத்தூதர்களோடு இவர் எப்படி உடன் இருக்க முடியும் என்று பார்த்தால் இறுதி இராவணவின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் திருத்தூதர்களிடம் அப்பத்தை எடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது என் உடல் என்று குறிப்பிடுகிறார் அதை போன்று திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இதிலிருந்து பருகுங்கள் ஏனெனில் இது என் ரத்தம் என்று குறிப்பிடுகிறார் அன்பார்ந்தவர்களை இந்த திரு உடல் திரு ரத்தத்தின் பிரசன்னம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஊட்டச்சத்தாக உரமளிப்பதாக இருக்கிறது என்கிறதை விதத்தில அமைந்திருக்கிறது எனவே இறுதி தன்னுடைய திருத்துதர்களிடம் நினைவாக செய்யுங்கள் என்று விட்டு செல்லுகிறார் நினைவு திருப்பலி கொண்டாட்டங்கள் மற்றும் திவ்ய நற்கரணை பிரசன்னம் வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த கிறிஸ்துவின் உடனிருப்பு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பயணிக்கிறது உணர்வோடு கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மனிதரும் பயணிக்கிறார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இடர்கள் வேதனைகள் கவலைகள் எழுகிற பொழுது நாம் எங்கே செல்லுகிறோம் நாம் உடனடியாக நம்ம பலரும் செல்லக்கூடிய இடம் தேடி செல்லக்கூடிய மருத்துவ மனை மருத்துவர் இந்த நற்கருணை பிரசன்னம் என்கிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அர்ப்பணிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக மிக மிக பெரிய பாரங்களை இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாம் இறக்கி வைக்கிறோம் ஏன் நற்கருணையிலே கிறிஸ்தவுடைய பிரசன்னம் நம்மை ஊக்கப்படுத்துவதாகவும் நம்முடைய சுமைகளை எளிதாக்குவதாகவும் அமைந்திருக்கிறது என்கிறதால்தான் நற்கருணை பிரசன்னத்தை தேடி நாம் செல்லுகிறோம் என்கிறதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் அலசி பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்து நமக்காக நம் வாழ்விற்காக நம் மீட்பிற்காக நம் பாவங்கள் போக்க தன்னையே நமக்காக அர்ப்பணிக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை பகிரின் வழி பிற மனித வாழ்க்கையிலும் இந்த உலகிலும் இடம் பிடித்த மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் வரலாற்றிலே நாம் பல மனிதர்களை தலை சிறந்த மனிதர்கள் என்கிறோம் எப்படி இவர்கள் தலை சிறந்தவர்கள் இவர்களில் பலரும் தங்களுக்கென வாழாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகிற்காக தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வாழ்ந்த பல நபர்கள் தங்கள் வாழ்வை இந்த உலகில் வாழக்கூடியவர்களுடைய வாழ்வின் நன்மை தனத்துக்கென அர்ப்பணித்தவர்களை நாம் வாழ்வில் உயரிய பகிர்வை கொண்ட நபர்கள் என்று குறிப்பிடுகிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த பாணியிலே நம் பாவங்களுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் தன்னை மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே நிறைவாய் கையளித்தவர் எனவே அவருடைய பகிர்வு நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவாக அமைந்திருக்கிறது எனவே கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக உட்கொள்ளக்கூடிய நாம் அனைவரும் கிறிஸ்துவை போன்று உருமாறுகிறோம் என்கிறதை இன்றைய நற்செய்தி சிறப்பாக நம்மை உணர்ந்து கொள்ள அழைக்கிறது முதல் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுவது போல கிறிஸ்துவின் உடலில் நாம் அனைவரும் பல உறுப்புகளாக செயல்படுவதை போன்று நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை இவர் குறிப்பிடுகிறார் எனவே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை உறுதிப்படுத்துகிறது ஊக்குவிக்கிறது என்கிறதிலே நாமும் கிறிஸ்துவை போன்று உருமாறுகிறோம் என்கிறதை தூய பவுலடிகளார் குறுந்திர கெழுதிய முதல் திறமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே தெளிவுற எடுத்துச் சொல்லுகிறார் எனவே இவர் இயேசுவில் நாம் அனைவரும் ஒரே உடல் என்றும் நாம் பல உறுப்புகளாக இருக்கிறோம் என்கிறதையும் தூய பவுலடிகளார் தெளிவுற சொல்லுகிறார் அதே போன்று ரோமேர் எழுதிய திருமுகம் பதினெண்டாம் அதிகாரம் அடிகளார் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் இந்த ஒரே உடலாக இருந்தாலும் நம்முடைய செயல்படக்கூடிய விதங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பணிகள் இவை வெவ்வேறாக அமைந்திருக்கிறது ஆனால் நாம் அனைவரும் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது குலேசர் எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் ஒரே உடலாய் இயங்குவதற்கு அதாவது தலைமைத்துவம் இந்த இருக்கிறது என்கிறதையும் அடிகளார் அன்பார்ந்தவர்களே இந்த கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிக பெரிய ஊட்டச்சத்தாக திகழ்கிறது என்கிறதை தெளிவுறுத்தும் விதத்திலையும் அதே நேரத்திலே இந்த முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் மீண்டுமாக உணர வேண்டும் என்கிற விதத்திலும் இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் இன்றைய நாளும் நமக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே யோகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் அருமையாக குறிப்பிடுகிறது எனது உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்னில் நிலைத்திருப்பான் என்று இயேசு தெளிவுற எடுத்து சொல்லுகிறார் அதாவது கிறிஸ்துவின் உடலை உண்ணக்கூடியவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறான் கிறிஸ்துவிலே மையம் கொண்டிருக்கிறான் என்கிறதை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் நிலைத்திருக்க குடிக்கொள்ள வருகிறார் என்கிறதை கிறிஸ்துவின் திரு உடலை உட்கொள்ளக்கூடியவனுடைய வாழ்க்கையிலே எத்தகைய மாற்றம் நிகழ்கிறது என்கிறதாக இது குறிப்பிடுகிறது குறுந்திர கழுதிய முதல் திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கிறிஸ்துவின் உடலை உண்டு கிண்ணத்தில் பரகும் போதெல்லாம் அவரது வருகையை நாம் அறிக்கை இது அமைந்திருப்பதாக எனவே கிறிஸ்துவின் உடலை உண்ணக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் கிறிஸ்து கண்டிப்பாக அவனை மீண்டும் சந்திக்க வருவார் கிறிஸ்துவும் எந்த நம்பிக்கையாளரும் இணைந்து பயணிக்கக்கூடிய நாள் மிக விரைவில் வரும் என்கிறதை இது உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களை கிறிஸ்துவின் ரத்தம் பற்றிய விவிலிய குறிப்புகள் இந்த கிறிஸ்துவின் ரத்தம் எத்தகைய பண்புகளுக்கு நம்மை இட்டுச் செல்லுகிறது என்கிறதை பற்றி தெளிவுரை எடுத்துச் சொல்லுகிறது எடுத்துக்காட்டாக திருத்துதர் பணி இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற அவரது ரத்தத்தால் நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை எடுத்து கூறுவதோடு மட்டுமல்ல நம்மை வழித்தூடிய ஆயர்கள் நம்மை கிறிஸ்துவின் பாதையிலே வழிநடத்த பணிக்கப்படுகிறார்கள் கொலோசியர் கழுதிய திருமகம் முதல் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவின் இரத்தால் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து படைப்புகளோடும் அதே நேரத்திலே அனைத்து மனிதர்களோடும் நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்கிறதை குறிப்பிடுகிறது கிறிஸ்துவின் ரத்தம்தான் நம்மை பிற படைப்புகளோடு சங்கமிக்கும் வாய்ப்பை கொடுப்பதை இது குறிப்பிடுகிறது கழுதி திருமுகம் முதல் அதிகாரம் ஏழாம் அசனம் இதுல மிக முக்கியமான ஒரு சாராம்சத்தை நமக்கு எடுத்து குறிப்பிடுகிறது நம் பாவங்களுக்கு மன்னிப்பு என்பது கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் விளைவாக மட்டுமே சாத்தியம் என்கிறது குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் நமது உள் மனதையும் மனசாட்சியையும் தூய்மைப்படுத்தும் தன்மை இயேசுவின் ரத்தத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிறதை எபிரியேறு கழுதி திருமுகம் ஒன்பது பதினான்கு குறிப்பிடுகிறது சட்டத்தின்படி நம் பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது என்கிறதை எபிரேறு கழுதி திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அசனம் இந்த சிறப்பம்சத்தை குறிப்பிடுகிறது யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒளியிலே நடைபயல்வதற்கு இயேசுவின் விலை மதிக்கப்படாத நாம் ஒவ்வொருவரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் என்கிற சிறப்பம்சத்தை வெளிப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறது எபிரேருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசுவின் இரத்தத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இயேசுவின் இரத்தத்தின் தான் நாம் ஒவ்வொருவரும் புனித இடத்திலே நுழையக்கூடிய வரத்தை பெற நாம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற சிறப்பம்சத்தை இது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது திருவெளிப்பாடு நூல் ஒன்று ஐந்து ஒரு சிறப்பம்சத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அதாவது அவருடைய நிறைவான அன்பின் வெளிப்பாட்டால் நாம் தூய்மை பெற்றிருக்கிறோம் எனவே கிறிஸ்து உடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிறதை இது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே நற்கரணையிலே இயேசுவின் பிரசன்னம் தொடர்ந்து இருக்கிறது இயேசுவின் பிரசன்னம் இருப்பதால் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று திருச்சபையின் பாரம்பரியத்திலே பல நிகழ்வுகள் நமக்கு வர்ணிக்கப்படுகிறது இவற்றில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அர்ஜென்டினா நாட்டில் இருக்கக்கூடிய உயர் மறை நடந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குருவானவருடைய கரங்களில் இருந்து நற்கரணை கீழே விழுந்து விட்டது இதை எடுத்து தண்ணீரிலே போட்டு கரையை விடுவதற்காக வைத்திருந்தார்கள் ஆனால் சில நாட்களுக்கு புன் அது இரத்த கலரிலே மாறியிருந்தது இதை ஒத்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இதை போன்று அருட்பணியாளருடைய கரங்களில் இருந்து நற்கருணை தரையில் விழுந்து விட்டதால் போட்டு கரைவதற்காக வைத்திருந்தார்கள் ஆனால் சில தினங்களுக்கு பின்னால் இதுவும் இரத்தமாக மாறியிருந்தது இது உடனே அந்த மறை மாவட்ட பேராயருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவர் இதை அறிவியல் பரிசோதனைக்காக அந்த இரத்தத்தை அனுப்பி வைத்தார் அன்பார்ந்தவர்களே அந்த ஆண்டிலே அங்கே பேராயராக இருந்தவர் வேறு யாருமல்ல இன்று திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆவார் அன்பார்ந்தவர்களே நற்கருணை பிரசன்னம் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுலே நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபரையும் உறுதிப்படுத்துவதாகவும் நம்பிக்கையிலே முன்னோக்கிச் செல்ல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த பல நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே தன்னுடைய குறிப்புகளிலே அருமையாக சொல்லுவார் ஒரு மணி நேரம் நான் நற்கருமை பிரசன்னத்திலே செலவிடக்கூடிய இருபத்தி மூன்று மணி நேரம் நான் பணி செய்வதற்கு உரிய ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே நற்கருமை நாதர் நம்மோடு வாழ்வுல எல்லா சூழ்நிலையிலும் பயணிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம் நற்கருணை நாதரை இயன்ற அளவு நாம் சந்திக்க செல்லவும் நற்கருணை பிரசன்னத்திலே நாம் இறைவனோடு உரையாடக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதை பாராக ஆமேன்